கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் கடைசி வரை இனி நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக

இன்றைக்கும் சமூகத்திலே ஆலயத்திலே நாங்கள் ஒரு மனதோடு இந்த இடத்திலே நீர் பேசுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா இப்பொழுதும் ஆவியானவர் எங்கள் நடுவில் கிரியை செய்யும் நீர் அற்புதமான காரியங்களை இந்த இடத்திலே உருவாக்கி உமது ஜனங்களின் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும்படியாய் உமது நாமத்தினாலே செபிக்கிறேன் நீரே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைக்கும் அன்பான தெய்வ சனமே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு தலைப்பு நல்ல கனிகளை கொடுங்கள் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான தெய்வ ஜனமே நீங்கள் அனைவரும் கனி உள்ளவர்கள் நீங்கள் அனைவரும் தாலந்துள்ளவர்கள் நீங்கள் அனைவரும் சிறந்தவர்கள் உங்களை நேர்த்தியாய் நான் படைத்தேன் மகிமையாய் நான் உன்னை உருவாக்கினேன் என்னுடைய ஜீவனை உனக்கு கொடுத்தேன் ஆகவே நான் உன்னிடத்திலிருந்து சிறப்பானதை நல்லதை மேன்மையானதை நான் எதிர்பார்க்கிறேன் அல்வையா இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா நம்ம நம்ம வீட்டில் ஒரு மரத்தை ஒரு செடியை நாட்டினோம் என்றால் அதை அதை வைக்கும்போதே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த செடியை வைக்கும்போதே இன்னும் கொஞ்ச நாளில் இந்த செடி வளரும் முளைத்து நல்லா செழித்து வளரும் அதுக்கப்புறம் பூ பூக்கும் அதுக்கப்புறம் பிஞ்சு வரும் அதுக்கப்புறம் காக்கும் நல்ல கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லிதான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ நாம் வைத்து அதை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறோம் இன்றைக்கு நம் எஜமானாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மிகுந்த கனிகளை கொடுத்து அந்த கனிகளை அவர் ருசி பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக மிகுமதியான கனிகளை நல்ல கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி இந்த தலைப்பின் மத்தியில் உங்கள் மத்தியில் பேச போகிறார் முதல் பாகமாக யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் எண்ணில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்னில் கனி கொடாதிருக்கிற மரம் கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடாதிருக்கிற மரம் முதலாவது நான் பேச இருப்பது கனி கொடாதிருக்கிற மரம் கனி கொடாதிருக்கிற மரத்தை அவர் என்ன சொல்கிறார் நான் அறுத்து போட்டு விடலாம் என்று நினைக்கிறேன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நிறைய உரிமைகள் உண்டு நம்மளை உருவாக்கினவருக்கு எல்லா உரிமைகளும் உண்டு நம்மளை ஆசீர்வதிக்கவும் முடியும் நாம் ஒருவேளை அதற்கு தகுதி என்று இல்லை என்றால் அவர் அவர் சமூகத்தில் இருந்து நம்மளை எடுக்கவும் முடியும் அவருக்கு வேண்டாம் என்று ஒருபுறம் ஒதுக்கி வைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு அன்பான தெய்வ சனமே ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் நம் ஆண்டவர் அன்பான தெய்வம்தான் மிகவும் இரக்கம் உள்ளவர்தான் அவர் கிருபை உள்ளவர்தான் ஆகவே அதற்காக அன்பாக இருப்பார் அன்பாக இருப்பார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை மிகவும் சாதாரணமான ஒரு தெய்வனாய் நினைத்து கொண்டு வாழ்வது சரியல்ல ஏன்னா அந்த வேதத்தில் வாசிக்கும் போது நல்லா தெரியுது கொடாத ஒரு அத்திமரத்தை பார்த்தவுடன் அதுக்கு சான்ஸே ஆண்டவர் போறாரு வழியோரமாக போறாரு கனி இல்லை ஆசையாக போனார் இலைகளெல்லாம் இருந்தது அவருக்கு அந்த பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய கனி இல்லாததினால் ஒரே நிமிடத்தில் அதை சபித்த அது வேரோடு பட்டு போனது இதுதான் நம்மளுடைய மனதில் இருக்க வேண்டிய காரியம் ஏன் இப்படி செஞ்சிட்டார்ன்னு நினைக்கிறத காட்டிலும் என் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் எது அவருக்கு தேவை இதுதான் நம்ம இருதயத்தில் இருக்கணும் பாருங்கள் இலையிருந்து கனி இல்லை கொடுக்க வேண்டிய கனியை அந்த மரம் கொடுக்காம எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இலை இருக்கு இலத்துக்கு இலைக்கு அடியில் பழம் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஏமாற்றுகிற ஒரு ஸ்வாபம் உள்ள ஒரு மரமாக இருந்தது அன்றுவர் சொல்கிறார் மனுஷங்கள்லேயும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க வெளியே பார்வைக்கு இலை செழிப்பு சந்தோஷம் எல்லாம் கிருப வர எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றுமே செய்கையில் இருக்காது ஒன்றுமே கேரக்டர்ஸ் வைஸில் அவங்கள எதுவுமே நம்ம பார்க்கவே முடியாது அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் மனுஷனால புரிந்து கொள்ள முடியாது கர்த்தர் மட்டும்தான் இவன் கனி கொடுப்பானா இவன் நல்லவனா இவன் கெட்டவனா என்று சொல்லி அவர் தான் அறிந்து கொள்ளுவார் அன்று சொல்றாரு உன் வாழ்க்கையில் நற்கரிகைகள் செய்வதில் ஜாக்கிரதையாயிரு நீ என்னுடைய பிள்ளை தான் என் என் கருத்தினால தான் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆனால் நற்கரிகைகள் செய்வதில் ஜாக்கிரதையாயிரு ஒரு மனுஷனுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டு என்கிட்ட கனியே இல்லையா ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே நான் கனி கொடுப்பேன் எப்படி என்கிட்ட கனியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எனக்கு அந்த கிருவெல்லாம் இல்லையா ஆண்டவரே பாருங்கள் கனி என்பது இமிடியட்டாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உருவாகாது உடனே வராது கனி என்பது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆண்டு பாதத்தில் காத்திருக்க காத்திருக்க என் தேவன் ஒரு மனுஷன கனி உள்ளவனாய் ருசி உள்ளவனாய் அன்புள்ளவனாய் சமாதானம் உள்ளவனாய் சாந்தம் உள்ளவனாய் கிருபை பெற்றவனாய் அநேகருக்கு உதவி செய்கிறவனாய் அதுதான் ஆவியின் கனிகள் ஒன்பது என்று சொல்லி நம்ம கலாத்தியர் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிப்போமே ஆனால் ஆவியின் கனியோ அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த ஒன்பதும் ஒரு மனுஷனுக்குள்ள உடனே வரவே வராது நீங்க தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் அன்றுக்கு கனி கொடுக்கல ஒரு நேரத்தில் அறுத்துருவாரா அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் ஆவியின் கனி உண்டாக முதல்ல ஒரு தினக்குள்ளேருந்து ஒரு ஃப்ளவர் அழகான ஒரு பூ தோன்றணும் நான் மனுஷன் நினைக்கணும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் ஆவியில் நிரம்புகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசனத்தினால் மூடி கொண்டு இருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் இனி நான் பழைய மனுஷனை போல ரூபத்தில் இருக்கக்கூடாது என் செய்களை இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் யார் என்ன பார்த்தாலும் கர்த்தருடைய கனியை நான் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாகவே ஒரு இன்டீரியராக ஒரு முடிவெடுத்தாதான் அந்த லைஃப் வந்து நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வரும் அதை உணர்வி உணர்வற்று அபிஷேகம் தான் பெற்றாச்சே ரட்சிக்க தான் பட்டாச்ச ஆவியானவர் தான் கூட இருக்கிறாரன் அந்நிய பாஷை தான் பேசுகிறோமே இதோடு என்னுடைய லைஃப் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களிலிருந்து ஒரு கனியும் வராது ஆண்டவர் சொல்லுகிறார் முதலில் உன் லைஃப்பில் ஒரு முடிவெடு நீ நல்ல ஷைன் பண்ணுறதுக்கு தேவனுடைய முகத்தை உன் முகத்தில் பார்க்கறதுக்கு உன் நாவிலிருந்து வருகிற சொற்கள் தேவனை மகிமப்படுத்துறதுக்கு முதல்ல மனசில் நீ முடிவெடுத்துட்டா உன் முகம் பிரகாசிக்கும் உன் முகம் பூத்து குலுங்கும் உன் முகம் அழகாக இருக்கும் இதை செய் நினச்சிட்டேன் அப்படின்னா இது செய்யணும்னு நினச்சிட்டேன்னா ஒன்றுலேருந்து அழகான பிஞ்சுகள் உருவாகும் அப்போவுமே பார்த்தோன்னே தெரியும் இவங்க ஷைன் பண்ண போகிறாங்க இவங்கக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவியை ஊற்றிருக்கிறார் என்று சொல்லி மிகவும் தெளிவாக தெரியும் அதில் நீங்கள் இறங்கும்போது ஜபிக்கும் போது காத்திருக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது உங்களிருந்து நல்ல கனிகள் உதுவாக ஆரம்பிக்கும் அந்த கனிகளை அவர் பார்த்த உடனே இவ கனியாக இருக்கிறா இவ மரம் பூரா கனியாக இருக்குது இவ வார்த்தை பேசுனா கனியா இருக்குது பார்த்தா கனியா இருக்குது போகிற இடத்தெல்லாம் கனி உருவாகுது செய்கிறதெல்லாம் அற்புதமாக மாறுது எதை செஞ்சாலும் ஆசீர்வாதம் எங்கே போனாலும் மக்கள் இவங்களை புகழ்றாங்க கற்றுடைய வல்லமை இவங்க மேலே இருக்குது அந்த கனியை பார்த்தவுடன் அந்த கனி ருசியுள்ள கனியாய் மாறிவிடுகிறது தேவனுக்கு பிரியமான கரியாய் மாறி விடுகிறது நம்ம லைஃப்பில் பாருங்க இன்னொரு வசனம் சொல்லுது மத்தியம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நல்ல கன்னிக்கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் வெட்டுறது மட்டுமல்ல அக்கினியில் போடப்படும் அன்று என்ன நினைக்கிறார் தெரியுமா வெட்டி திருப்பி துளிர்த்து திருப்பி இன்னும் அநேகருக்கு கேடு உண்டாக்கி அநேகருக்கு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லாமல் அநேகர் நம்மளை பார்த்து ரட்சிப்பிலேருந்து விலகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மரத்தை வேரோடு வெட்டி எடுத்து அக்னியில் சுட்டரித்து விடுகிறார் அன்பான தெய்வ சனமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நற்கிரிகளை செய்ய உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க நமது கிரிகள் நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்படணும் உங்கள் வாழ்க்கையில் நற்கிரிகளை நிமித்தமாக தேவோட இறக்கத்தை மக்கவங்க பார்க்கணும் இவங்க இறக்கம் உள்ளவங்க இவங்ககிட்ட போனால் ஜெபிப்பாங்க இவங்ககிட்ட போனால் மிரக்கல் நடக்கும் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியை அவங்க பார்க்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள் யாருன்னு பார்க்கக்கூடாது உங்களுக்குள்ளே யார் ரட்சித்தாரோ அவரை நீங்கள் எக்ஸாம்பிளாக காமிச்சு அவங்களுடைய அற்புதத்துக்கு நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் ஒரு ஆளாக இருக்கணும் பரிசுத்த ஆவி யானுவருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் இந்த ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவி அபிஷேக ஆவியானவர் உனக்கு கொடுப்பார் உனக்கு கொடுப்பார் நீ சொல்கிற நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் நான் பலவீனமாக இருக்கிறேன் என்னால் முடியல எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஒன்றும் செய்ய முடியல என்னுடைய கணவன் வித்தியாசமாக இருக்கிறார் நான் வித்தியாசமாக இருக்கிறேன் என் வீட்டில் அதனால் ஊழியம் செய்ய முடியல அதனால் ஒரு நன்மை கூட மற்றவங்களுக்கு செய்ய முடியலனா எல்லாவற்றையும் ஒருபரம் வைத்து விட்டு என் தேவனுக்காக ஒரு ஸ்டெப் முன்னாலவா ஒரே ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்காக அண்டுவுறேன் நீங்கள் வெட்டி என்னை தூக்கி வீசிடாதபடி அண்டுவிறேன் நான் புரோஜனமற்ற ஒரு மனுஷனா வாழ்ந்துடாதபடி அண்டுகிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்கள் எண்ணம் நோக்கம் எல்லாம் புதிதாக்கப்பட்டு விட்டால் புது தீர்மானத்துக்குள்ளே போயிட்டுனா நீங்கள் பழக 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 நீங்கள் ஒவ்வொருவரும் கனி உள்ளவர்களாய் மாற முடியும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற முடியும் வேதம் சொல்லுகிறது தீர்த்து மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நம்முடையவர்களும் நாம் கணியற்றவர்களாய் இராதபடி குறைகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கரிகளை செய்ய பழகுங்கள் இங்கில் இருக்கிற நீங்களும் ஒரு நாளும் நீங்கள் கனி இல்ல கனி இல்லை கனி இல்லைன்னு சொல்லி இந்த ஆலயத்தில் உங்களை எந்த விதத்திலும் பிரயோஜனப்படுத்த முடியாதபடி ஒருவேளை நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா இன்றைக்கே நானும் பிரயோஜனப்படணும் நானும் தேவனுக்காக வாழணும் ஏதாவது என் தேவனுக்கு செய்யணும்னு சொல்லி உங்கள் குறைகளை மன கஷ்டங்களை விளக்கும்படியாய் பரிசுத்த உதவி செய்ய பழகுங்கள் தேவன் எதற்கு தெரியுமா இந்த இடத்துல நம்மளை நாட்டி இருக்கிறாராம் வாசிக்கலாம் ஏசாய ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயத்தையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது இரண்டாவதாக நான் சொல்லுவது கசப்பான கனிகள் என் தெய்வமாகிய ஆண்டவர் அவருக்கு மிகவும் பிரியமான அவர் இருதயத்திற்கு ஏற்றமான ஒரு மகா செழிப்பான ஒரு மேடு இருந்தது அந்த மேட்டிலே அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்திருந்தார் நல்லா கேட்டுக்கோங்க அந்த திராட்சை தோட்டத்தை அழகாய் அந்த திராட்சை தோட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த திராட்சை தோட்டம் நல்லா வளர்ந்து கொண்டிருந்தது செழிப்பாய் வளர்ந்திருந்தது அவர் பார்க்கிறார் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அந்த தோட்டத்தை ஃபுல்லா வேலி அடைக்கிறார் சுற்றி இருக்கிற அந்த கற்களை எல்லாம் எடுத்து பொறுக்கி எடுத்துவிட்டு அதிலே நற்குல செடிகளை நாட்டுகிறார் நல்ல பிராண்ட் உள்ள நல்ல ருசி உள்ள நல்ல சிறப்பான கனிகளை தரக்கூடிய திராட்சை செடிகளை மிகவும் ஞானமாக அந்த தோட்டத்தில் நாட்டுகிறார் நாட்டின பின்பு அவர் நினைக்கிறார் அவர் மனசில் ஏன் அப்படி ப்ரெஃபர் ப்ரொஃபஷ்னலாக எடுத்து செய்கிறார்னா சிறப்பானதை எடுத்தா நல்ல நல்ல கனி கிடைக்கும் நல்ல ஜூஸ் கிடைக்கும் நமக்கு புரோஜனமாகும் அப்படின்னு சொல்லி அவர் சிறப்பானதை அதில் நாட்டுகிறார் அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்திலே ஆலையை உண்டு பண்ணி திராட்சை பழங்கள் தரும் என்று அவர் காத்து கொண்டே இருக்கிறார் அந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டுகிறாரா அந்த தோபுரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆலயத்தை உருவாக்குகிறாராம் அந்த ஆலை ஆலை என்பது அந்த திராட்சை பழங்களை பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிற ஒரு ஆலை அந்த ஆலயத்தை உருவாக்கிட்டு ஆலையை உருவாக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு என்னைக்கு செடி வளரும் என்னைக்கு பூக்கும் என்னைக்கு கனி கொடுக்கும் என்னைக்கு அதை நம்ம எடுத்து அந்த ஆலையில் போட்டு நம்ம நல்ல கனிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி காத்திருந்தார் எல்லாம் கிடச்சது கடைசியில் அதை சாப்பிடும்போது அது கசப்பாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அது கசப்பாக இருந்தது தேவன் தமது திராட்சை தோட்டத்திலே செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் தமது ஆலயம் ஆகிய இந்த திராட்சை தோட்டத்திலே தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு செய்து விட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் செய்து விட்டார் நீங்க வந்த பொழுது இருந்த மாதிரி இல்லை இப்போ வேறு மாதிரி உருவாக்கி வைத்திருக்கிறார் என் தேவன் எப்படிலாம் அவங்களை மாற்றணுமோ அப்படிலாம் மாற்றிட்டாரு எப்படிலாம் உருவாக்கணுமோ உருவாக்கிட்டாரு எதை எந்த சத்தியத்தை சொல்லணுமோ அந்த சத்தியத்தை சொல்லிட்டாரு எதை கொடுத்தா நீங்கள் இன்னும் நல்லா ஆவீங்களோ அந்த எல்லா என்கரேஜ்மெண்ட் ஸ்பிரிட்ஸையும் கொடுத்துட்டாரு உங்களுக்கு என் தேவன் எதெல்லாம் சபையில் செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்தால் அன்பான தெய்வ ஜனமே வேதம் சொல்லுகிறது அவர் அதை வேலி அடைத்தார் இந்த சபையை அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் சத்துரு தொடாதபடி எந்த ஒரு அசுத்த வல்லமைகளும் தொடாதபடி தீமைக்கு இந்த சபையை தோட்டமாகி இந்த சபையை அவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்க இந்த சபையில் இருக்கிற நான் பாதுகாப்போடு இருக்கிறேன் தேவனுடைய பராமரிப்போடு இருக்கிறேன் வேலி அடைக்கப்பட்டு இருக்கிறேன் தேவன் உன்னை இந்த சபையில ரட்சித்து சபையில நான் இருக்கிறார் அதை உறுதி செய்து கொள் இந்த இடத்திலே தேவனார் என் தேவனுடைய சமூகத்திலே நான் நற்குல திராட்சை செடி என்று சொல்லி என்னை அழைத்தவர் என்னை உருவாக்கினவர் இந்த சபையிலே கொண்டு வந்து இந்த திராட்சை தோட்டமாகிய சபையிலே என்னை ஊன்றி இருக்கிறார் அலையிலுயா அலையிலுயா தன்னிச்சுக்கிறாத எதேச்சியமா வந்தேன் தற்சத்தியமா வந்தேன் ஏதோ ஒரு வந்துட்டேன் ஓடிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் நோ நவ அவர் உன்னை அவர் உன்னை தெரிந்து கொண்ட அவர் என் தேவன் என் தேவாதி தேவன் அவர் சித்தமில்லாமல் ஒருவரும் இந்த இடத்தில் அமரவில்லை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து பதினாறு சொல்கிறது நாபாலின் ஆட்டுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் வேலியாயிருந்தார்களாம் என் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பாதுகாக்க உன்னை பராமரிக்க உனக்கு ஆலோசனை சொல்ல உன்னுடைய ஆபத்து காலத்திலே உனக்கு நல்ல கிரியைகளை செய்து கொடுக்க உனக்கு உதவியா இருக்க உனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான பிரதிஷ்டை உள்ள ஊழியர்களை வேலியாக நான் வைத்தேனே இதை நீ மறந்து விடாதே ஊழியன் இல்லாவிட்டால் உன்னை யார் வேலையடைப்பார் இந்த ஊழியனுடைய செபம் இல்லாவிட்டால் நீ எப்படி பாதுகாப்பாய் இந்த ஊழியனுடைய நீ எப்படி நின்று கொண்டிருப்பாய் என் தேவன் சொல்லுகிறார் பாதுகாப்பாக பிரதிஷ்டையுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தமான உன்னதமான ஊழியர்களை உனக்காக நான் கொண்டு இருக்கிறேன் அலை உண்மைதானே உண்மைதானு யோசித்து பாருங்க எத்தனை உபத்திரவம் எத்தனை பாடுகள் எத்தனை அவமானம் எத்தனை நிந்தனைகள் இதன் நடுவில் நம் ஜீவனோடு இருப்பது அது தேவனுடைய கொடுத்த கிருபை அல்லவா அவர் செய்த இரக்கம் அல்லவா யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு கிருபையை நமக்கு கொடுத்து இந்த ஆலயத்தில் அவர் ஊன்ற வைத்திருக்கிறாரே அவருக்கு நன்றி சொல்லுங்கள் எத்தனை பாவம் எத்தனை வியாதியில் காக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனை காரியத்திலே பத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறோம் வரும்போதெல்லாம் உபத்திரம் வரும்போதெல்லாம் கர்த்த நம்மளை ஞானமாய் நடத்துகிறாரே கற்கரை பொறுக்கினாராம் கற்களைப் பொறுக்கினாராவன்குள்ள எத்தனை சுத்தம் எத்தனை வேதனைகள் எத்தனை தாறுமாறான ஆவிகள் எத்தனை விதமான முற்கோகோபங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுக்கி பொறுக்கி இது வேண்டாம் உன் இருதயத்துக்கு இது தேவையில்ல உன் இருதயம் நவமான பாஷையை பேச வேண்டிய இருதயம் உன் இருதயத்துல நான் வாழ வேண்டிய இருதயம் இந்த இடத்துல இந்த கல் இருக்கக்கூடாது இந்த முள் இருக்கக்கூடாது இந்த அசுத்தம் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றாய் அவர் பொறுக்கினாராம் யோசித்துப்பா உன் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்நாள் வரை என் தேவன் எவ்வளவு அழகாய் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார் ஏன் தெரியுமா பொறுக்குன்னு அந்த கல் இருந்தா நீ இடறி விழுந்துருவே இந்த ஆள் இருந்தா நீ இடறி விழுந்துருவே இந்த உறவு இருந்தா நீ பாதுகாக்கப்பட முடியாது இந்த சோதனை நிற்கணும்னா இந்த கல்லெல்லாம் தகர்க்கப்படணும்னு சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் வேதனைகள் பாடுகள் நிர்மூலங்கள் எல்லா கற்களையும் அவர் வேலையை எடுத்து அடைத்த உடனே பொறுக்கி பொறுக்கி எடுத்து தூர வீசுறார் நீ வேலி அடைக்கப்பட்டவன் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் உன்குள்ள இருக்கிற எல்லா வித வ கசப்புகள் வேதனைகள் என்னென்ன நெருக்கங்கள் பாடுகள் இருக்கோ எல்லாவற்றையும் அவர் பொறுக்கி எடுப்பார் நீ ஆண்டுட்ட ஒப்பு கொடுக்கணும் இன்னும் உனக்குள்ள கசப்பு இருக்குதா வேதனை இருக்குதா தயவு செய்து சொல்றேன் இடறலுக்கும் சோதனைகளுக்கும் உன்னுடைய தோட்டமாகிய உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறத எல்லாம் சரி பண்றதுக்கு உன் ஆண்டவர் வந்திருக்கிறார் தோட்டத்தின் நடுவிலே ஏன் கோபுரத்தை கட்டினார் என்று நீ கேட்கலாம் ஏன் கட்டினாரு அதுவும் திராட்சை தோட்டத்தின் அடுவில் ஒரு கோபுரத்தை கட்டணுமா ஏன் தெரியுமா அந்த கோபுரத்தை கட்டி அதிலே ஒரு ஜாமக்காரனை வைத்து இரவும் பகலும் உனக்காக ஜெபிப்பதற்காக நான் சொல்றேன் பகல்ல ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ இரவு ஜெபிக்க ஜாமக்காரன் எழும்பணும் என் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஜாமக்காரன் இல்லாவிட்டால் சபையும் நாமும் பாதுகாக்க முடியாது அன்பான தெய்வ ஜனமே ஜாமக்காரன் தேவை என் ஆண்டவர் அந்த ஜாமக்காரன் வருவதற்காக தான் அந்த நடுல அந்த கோபுரத்தை கட்டினார் நீ அதில் ஒரு இடத்தை பெற்றுக்கொள் நீ அதில் உன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள் பல சோதனைக்கு நம்ம வழி தப்பி நம்ம ஒவ்வொரு நாளும் பல சத்துப்பங்களில் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவானா காத்து இவ்வளவு நாளும் நம்மளை தப்புவித்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நான் சொல்றேன் நீ இப்படிலாம் உன பாதுகாத்து இப்படிலாம் உன வேலையடைத்து கற்களை பொறுக்கி சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்ச நீ திடீரென்று அவர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்காமல் கசப்பான கனி கொடுத்தாய் இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா யூதாஸ் காரியத்து யூதாஸ் காரியத்து நல்ல திராட்சை செடியாக என் தேவன் தெரிந்தெடுத்தார் பனிரெண்டு பேர்களில் ஒருவனாய் தெரிந்தெடுத்தார் தன்னுடைய சீஷனாய் தெரிந்தெடுத்தார் தன் மார்பிலை சாயக்கூடியவனாய் தெரிந்தெடுத்தார் தன்னை போல மாறுவான் என்று நினைத்து நல்ல சீசனை உருவாக்கினார் அவனை ஜீவ புத்தகத்தில் அவன் பெயரை எழுதினார் என் தேவன் இவன் ஜீவ புத்தகத்துக்கு தகுதியானவன் என்று சொல்லி எழுதினார் அவர் பெயரை எழுதி இவன் தான் பிசாசுகளை துரத்துவான் என்று சொல்லி அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் இவன் தான் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவான் சொஸ்தமாக்குவான் என்று சொல்லி தனக்குள் இருக்கிற கிருவை வரங்கள் ஒவ்வொன்றையும் அவனுக்கு கொடுத்தார் யோசித்து பார் உனக்கு எதெல்லாம் இருக்கிறது பிசாச துரத்த முடியுமா அன்னி பாஷை பேச முடியுமா உனக்கு ஆவியின் வல்லமை உண்டா யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் என் தேவன் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என் தேவன் உன்னை தெரிந்தெடுத்து உன் பேர ஆல்ரெடி எழுதிட்டார் ஜீவ புத்தகத்துல அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் கடைசி வரை இனி நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அற்புதங்களை செய்யவும் அதிகாரங்களை கொடுத்து அவனை முழுமையா நல்லா உருவாக்கி வைத்திருந்தார் மிகவும் ஆசையாய் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார் தன்னோடு கூட இருப்பதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் உங்களையும் அப்படிதான் பார்க்கிறார் என்னுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள் எனக்காக செய்வீர்கள் எனக்காக வாழ்வீர்கள் உங்கள் மூலம் என் நாமம் மகிமைப்படும் என்று சொல்லிதான் என் தேவன் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் கட்சமனை தோட்டத்தில் அவனுடைய மாய அன்பை வெளிப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது கட்சமனை தோட்டத்திலே அவர் ஆத்ம வியாகுலம் பட்டு கொண்டிருக்கும் போது நல்ல கனிகளை கொடுப்பான் என்று எதிர்பார்த்திருந்த அந்த யூதாஸ் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே கர்த்தருக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் முத்தமிட்டு முத்தமிட்டு கட்டி பிடித்து கொஞ்சினவன் முத்தமிட்டு அவரை காட்டி கொடுத்தான் அவர் பார்க்கிறார் முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் இவ்வளவு கசப்பான கனியை உன்னால் கொடுக்க முடியுமா ஒவ்வொரு நாளும் அன்பை பகிர்ந்தாயே நான் வேண்டும் என்று கேட்டாயே நீர் எங்கே இருக்கிறீர் என்று தேடுவாயே என்னுடைய அன்புக்காய் ஏங்கினாயே என் பின்னால் ஓடி வந்து என் ஜபத்தோடு என்னோடு இணைந்து கொள்வாயே என்னுடைய பிரசனம் வேண்டும் என்று தேடினாயே அந்த அன்பை என்னை காட்டிக் கொடுக்கும்படியாய் ஒரு கசப்பான ஒரு கனியை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க உன்னால் எப்படி முடிந்தது எப்படி எனக்கு துரோகம் செய்யும் மனது வந்தது ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கலாம் படைத்திருக்கலாம் எத்தனையோ தாலந்துகளை கொடுத்திருக்கலாம் அன் கர்த்தரில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் உங்கள் அன்பை தேவனுக்கு என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தை முத்தம் செய்கிறேன் என்று சொல்லி வாயார முத்தம் செய்து கொண்டிருக்கலாம் அக்கணியை என் தேவன் ருசிக்க முடியுமா யோசித்து பாருங்கள் உங்கள் அன்பை என் தேவன் விரும்ப முடியுமா நீங்கள் சொல்கிற வார்த்தை உண்மையான அன்புதானா தேவனை விட்டு தூர போகிற அன்பா தேவனுக்கு உதவி செய்யாத ஒரு அன்பா தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்க முடியாத ஒரு அன்பா தயவு செய்து உங்கள் இருதயம் சிந்திக்கட்டும் எத்தனையோ பேர் கேட்குறீங்களா என்ன நேசிக்கிறியா என்னை நேசிக்கிறியா என்னை நேசிக்கிறியா என்னை நேசிக்கிறியா பழைய அன்பு உண்டா இப்போ அதே மகதானா அதே மகதானே என் ஆண்டவர் கேட்கிறாரல இன்னைக்கு இந்த பலிபீடத்துல நின்று நான் உருவாக்குனே அழகா வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கும்படியா உனக்கு திறமைகளை தாலந்துகளை கொடுத்தேனே ஒவ்வொரு நாளும் ஜபத்துல வரும்போது உனக்கு ஆவினால நிரப்பி நான் உன்னோட இருக்கனேன் பலப்படுத்தினேனே யூதாசே முத்தமிட்டு காட்டி கொடுக்கவா இந்த அன்பை உனக்கு கொடுத்தேன் தயவு செய்து என் ஆண்டவர் வேதனைப்படுகிறார் உண்மையாகவே சொல்கிறேன் மனுஷங்க இப்படிதான் மாறிடுதாங்க நாள் கொஞ்ச நாள் ஆன உடனே என்னென்னமோ வந்துருது நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு எதை எதையோ செஞ்சிருந்தாங்க என் ஆண்டவர் துக்கப்படுகிறார் உன்ட்ட நான் இதை எதிர்பார்க்கலையே நான் எதிர்பார்த்தது வேற இல்ல அன்பான தெய்வ சனமே சிலர் பரிசுத்த ஆவியை பெற்று ரட்சிக்கப்பட்ட பின்பு பொருளாச அவிஸ்வாசம் எதேதோ வந்து கசப்பான கனிகளை தேவனுக்கு கொடுக்குறாங்க பலர் பாழாய் போனாங்க பலர் பாழாய் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது காரியமாக அதேயோவான் பதினைந்து ரெண்டுல சொல்லுது கனி கொடிக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் அதை சுத்தம் பண்ணுகிறார் முதல்ல நான் சொன்னேன் கனி கொடாத மரம் ரெண்டாவது கசப்பான கனி மூன்றாவது நல்ல கனி அலிலூயா நான் நினைக்கிறேன் நீங்க நல்ல கனிகள் அலிலூயா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் அதை சுத்தம் பண்ணுகிறார் நல்ல கவனிங்க இந்த திராட்சை செடியில் கனி இருக்குது ஆக்சுவலா கனி வந்திருக்கு உங்களுக்குள்ள கனி இருக்குது உங்களுக்குள்ள நல்ல சுவாபங்கள் இருக்குது அன்பு இருக்குது பொறுமை இருக்குது சாந்தம் இருக்குது எத்தனையோ குணம் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்குள்ள கனி இருக்குது இந்த கனி கொஞ்சமாக இருக்குது உங்கள் கனி வந்து ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சமாக இருக்குது அன்று சொல்கிறாரு கொஞ்சம் கனி இருக்குல்ல இவங்கள டெவலப் பண்ணிடலாம் இவங்கள முன்னேற்றிடலாம் இவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணிடலாம் இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் இவங்கள இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணோன்னா இவங்க இன்னும் நல்ல சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சோன்னா இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க நல்ல கனிகளை அதிகமாக கொடுப்பாங்க ஹலூயா அவன் நம்ம திருப்தி அடைய வேண்டுமானால் நம்ம நிறைய கனிகளை கொடுத்துட்டே இருக்கணும் டெய்லி கொடுக்கணும் டெய்லி அவருக்காக வாழணும் யோசிப்பு பாருங்கள் சின்ன பிள்ளையாக தான் இருந்தால் ஒரு வாலிபன் தான் சின்ன குழந்தையிலே அவங்க அவன் சொல்கிற சொப்பனம் அதெல்லாம் அவங்க அண்ணன் தம்பிக்கு பிடிக்கவே பிடிக்காது உடனே அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க அண்ணன் மாறு அப்படின்னு ஒன்னே அவங்க அப்பா நீ அமைதியாரு நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அண்ணமார்கெலாம் உன் மேலே டென்ஷன் அவன் திருப்பி எதுவும் அண்ணமாரை செஞ்சிடாம அமைதலாக இருந்தான் அது ஒரு நற்கரியை பொறுத்துக்கிட்டான் அண்ணன் அடியை வாங்கிக்கிட்டான் பொறுத்துக்கிட்டான் பாருங்க அது ஒரு நற்கனி வந்து புறப்படுறது ஆண்டு பார்க்கார் பரவாயில்லையே சின்ன பையன் எத்தனை பேர் அண்ணன் அண்ண மாதிரி அடித்தாலும் உதச்சாலும் அமைதலாக இருக்கானே இவன் நல்ல பையனாக இருக்கானே ஆண்டு புரிஞ்சிட்டார் யோசிப்பேன் புரிஞ்ச உடனே ரெண்டாவது பார்க்குறாரு ஒரு நாள் அப்பா சொல்கிறாரு அண்ணன் மரலாம் என்ன அண்ணானே தெரில வயலுக்கு போனால் அங்கே போனால் இங்கே போனால் போய் விசாரிச்சுட்டு வா அண்ணன் உயிரோடு இருக்கானா எங்கே சாப்பிட்டானா சாப்பிட்லையா போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி யோசிப்பா போய் தன் தகப்பன் அனுப்புகிறாரு அவனுக்கு தெரியும் அண்ணன் மரலாம் ரொம்ப கோபமாக இருக்கான்னு தெரியும் அப்பா சொல்லுக்கு கீழ்ப்பிடிஞ்சு நேராக போகிறான் விசாரிக்க போகிறான் அது ரெண்டாவது நற்கணி சொன்னது அப்படியே கிளீப் படிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அபிஷேகம் பற்றால் மட்டும் போதாது ஆவில நிறைஞ்சால் மட்டும் போதாது நம்மளுடைய இன்டீரியர் கேரக்டர்ஸ் வெளியும் தெரியணும் ஆண்டோருக்கு தெரியணும் நம்ம வாழ்க்கையிலும் தெரியணும் எல்லாற்றையும் தெரியும் அது ஒரு நற்கணியாக மாறிட்டு அவனிடத்துல இருந்த கொஞ்சம் நற்கணிய பார்த்துறாரு இவன் பரவாயில்லையே சின்ன சின்ன காரியம் எதுனாலும் உடனே டிசிப்ளினா இல்லச்சானே இவனை வச்சு அநேகரை திருப்திப்படுத்திடலாம் இவன் என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இவன் திருப்தி உள்ளவனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கனியை இவனை கொண்டு செய்யலான்னு சொல்லி தான் என் தேவன் யோசைப்பை தேர்ந்தெடுத்தார் உன்னை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருனா நீ ஏன் தேர்ந்தெடுக்கலங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஏன் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நீ ஒருவேளை யூஸ் இல்லாமல் இருந்தனா இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு எதை சொன்னாலும் செய்கிறதுக்கு என் கருத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்குற ஒரு மனுஷனாக மாறணும் ஹலே லூயா என் தெய்வன் செய்வார் தாவிதை யோசித்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கோலியாத் என்கிற அந்த பெரிய ராட்சசனை வீழ்த்தும் போது தேவன் நாமத்துக்காக 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 நாமத்துனால வீழ்த்தினான் கனி கொடுத்துட்டான் இவன் சின்ன பையன்தான் நல்ல கனி கொடுத்துட்டான் இவனை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்யலான்னு சொல்லி கர்த்தர் தாவீரை தன் கரத்தில் எடுத்து பல கனிகள் தேவன் மகிமைப்படும்படியாய் அவனில் மகிமைப்பட்ட மோசை பார்த்தீங்கன்னா அவன் அரச குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் நாற்பது வருஷம் அவன் பார்க்கறான் ஏன் ஜனத்தை ஒருத்தன் அடிக்கிறானா கொல்றானா வெறி வந்து என் ஜனத்தை எவன் கொல்வான்னு சொல்லி எகிப்தின கொன்னுட்டான் கொலை செஞ்சுட்டான் அன்று பார்க்குறாரு ஏன் ஜனத்து மேல ஏன் பிள்ளைகள் மேல உனக்கு இவ்வளோ வைராக்கியமா உன்னை நாற்பது லட்சம் மக்களை நீ தான் நடத்தணும் உனக்கு அந்த அன்பு இருக்கு உன்னை பாதுகாப்ப நீ சத்ரு கரத்தில் விட்டுற மாட்ட யாரையும் உன்னை நம்பணும் என் ஆண்டவர் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற கனியை அவர் பார்க்கணும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனி வந்து வரணும் எந்த இடத்துக்கு போனாலும் நீ தேவனை மகிமப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் ஹலில்வையா எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் கர்த்தர் அதை செய்வார் கனியற்றவர்களா இராமல் என் ஆண்டுவர் என்ன நினைக்கிறார்னா சின்ன சின்ன கிருமைகளும் சின்ன சின்ன வரங்களும் சின்ன தாளந்துகளும் உங்ககிட்ட இருந்துச்சா அதை தேவனுக்காக பயன்படுத்து உன் வாழ்க்கையில் காண்பி உன் சொந்த வாழ்க்கையில காமி உன் புருஷன் காணும்படியா காண்பி உன் மனைவி காணும்படியாய் காண்பி மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார் அடுத்தபடியாக அந்த மிகுந்த கனி பதின யோவான் பதினைஞ்சி எட்டுல சொல்லுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் ஏன் இவ்வளவு கனி கொடுக்கணும் ஏன் இவ்வளவு நன்மை செய்யணும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் ஏன் இப்படி ஓடி ஓடி ஊழிய செய்யணும் ஏன் ராவு பகலா ஜெபிக்கணும் ஏன் அப்படின்னா உன் தேவன் உன்னில் மகிமைப்படுவார் அவர் தானே மகிமைப்படணும் நீ பெரியமா கர்த்தர் மகிமைப்படணும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நீ மகிமைப்படுத்தணும்னு நிறைய பேர் விரும்புறீங்க நான் பேசும்போது தேவன் நான் சாட்சி சொல்லும்போது போது அப்படிம்பாங்க சாட்சி பூரா தங்களை பத்திய சொல்லிட்டு இருப்பாங்க தேவன் மகிமாப்பட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க அவங்க ஜெபிச்சாங்க இவங்க ஜெபிச்சாங்க சொல்லி நன்றி சொல்லிட்டு கர்த்தரை மறந்துட்டு போயிடுவாங்க கேட்டால் அவன் ஜெபிச்சனால தான் அற்புதம் வந்த மாதிரி தேவன் செஞ்சார் அவ்வளவுதான் தேவனை தவிர இந்த இடத்துல வேற யாரையுமே மகிமைப்படுத்த நீங்க வரவே கூடாது நம்ம பலருக்கு எல்லா ஆசையும் இருக்கு எத்தனையோ ஆசை இருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் ஆனா தேவனை மகிமப்படுத்தணும் இருக்கிற கொஞ்ச கனி திருப்தியா சரியா இருந்துச்சுன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்கு என் தேவன் இன்னைக்கு உதவி செய்வார் நம் வாஞ்சிக்கும் போது நம்ம அவர் என்ன செய்வார்னா சுத்தம் பண்ணுவார் ஒரு வசனை வாசிக்கலாம் ஏசாயா ஐந்து ஆறாவது வசனம் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாத மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் ஆண்டவர் நம்மை நல்ல கனிகள் கொடுத்து அதிக கனிகளை உருவாக்கின பின்பு அன்று நினைக்கிறாரு நான் கட்டாயம் அவங்க கூட இருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நல்ல கனிகள் உருவான பருவ அவங்களை சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறார் சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் சுத்தம்னா என்ன தெரியுமா செடியை சுத்தம் பண்ணுவாங்க செடியை அப்படியே தாறு மாறாக வளர விட்டுட்டு அப்படிலாம் போயிட மாட்டாங்க செடியை சுத்தம் பண்ணுவாங்க சுத்தம் பண்ணுறேன்னா கிளை நறுக்குவார்கள் எங்கெந்தெல்லாம் எந்தெந்த கிளையிலலாம் கனி வராது எந்தெந்த கனி வே எந்தெந்த கிளை வேஸ்ட்டாக வடைந்துகிட்ருக்கு எத கழியை அந்த கிளையை வச்சா அது சும்மா சாரெல்லாம் எடுத்து வேஸ்ட் ஆகிட்ருக்கோ அதெல்லாம் கிளை நறுக்கப்படும் இந்த கிளை நறுக்கிறதுன்னா என்ன தெரியுமா கிளையை வெட்டி எடுத்துட்டு இந்த ஏதாவது ஒரு செடியை கட் பண்ணால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் இருக்குமா செடியை கட் பண்ணோன்னு அசிங்கமாக இருக்கும் அது நறுக்கப்பட்ட உடனே அசிங்கமாக தான் இருக்கும் சில காரியங்கள் ஆண்டர் வேண்டான்னு சொல்கிற காரியத்தை எடுக்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் ஆனால் ஆண்டு சொல்கிறாரு நீ வந்து நிறைய கனிகளை கொடுத்து நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக என் நாம் மகிமப்படுறதுக்காக நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன் உன்னை சுத்தம் பண்ணியிருக்கேன் உன்னை வேலையை அடைச்சிருக்கேன் கல்லை பொறிக்கிருக்கேன் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் கோபுரத்தை கட்டி அதில் காத்துரு என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கிறேன் நீ வந்து கடைசியாக உன் இஷ்டம் போல் நடக்கிறதில் நமக்கு லைக் படாது நான் இன்றைக்கி என் ஆலயத்தில் உனக்கு வேண்டாத சுவாபம் வேண்டான வார்த்தை வீணான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் கட் பண்ணுவேன் ஒப்புக்கொடு அண்டுட்ட சொல்லு அண்டுவரே இந்த ஆலயத்தில் உட்காந்துட்டு இப்படி நான் இருக்கிறேன் ஆண்டுகிறேன் எல்லாரும் சிறப்பாக இருக்காங்க ஆண்டு வரேன் எல்லோரும் மேன்மையாக இருக்கிறாங்க ஆண்டு எல்லாரும் என்னை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்துருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையாண்டுறேன் ஆண்டு சொல்ல உனக்கு கொஞ்சம் கனி இருக்குமா கொஞ்சம் கனி இருக்குது அது அநேக கனி கொடுக்கும்படியா முதல்ல வந்துரு உள்ள அதுக்கப்புறம் ஆண்டு சித்தத்தை கையில் ஒப்பு கொடுத்துரு நிறைய கனி வந்துட்டு எது வேண்டாமோ அந்த கலையை நறுக்கி எடுத்துருங்க எதெல்லாம் வேண்டாமோ என் கேரக்டர் வந்து வெளியே போட்டுருங்க நான் இன்னும் பழைய மனுஷன் இல்லை பழைய மகா இல்லை பழைய மனுஷன் இல்லை எல்லாத்தையும் ஒப்புக்கடு என் தேவன் உண்மையா சொல்கிறேன் யோசைப்பை பார்க்குறாரு சின்ன பிள்ளையிலேருந்து வந்தார் அவர் சொல்கிறாரு உனக்கு களை நறுக்க போகிறேன் நீ உன் வீட்டிலெல்லாம் ரொம்ப பரிசுத்தமான பிள்ளை தான் எல்லாம் சரி தான் ஆனால் உன் நாட்டில் நீ நல்ல பேர் தான் வாங்கினேன் நீ இப்போ எகிப்துக்கு கொண்டு விற்க போகிறாங்க அதெல்லாம் அடிமையாக சிறை கைதியாக போக போகிறாங்க அங்கே போய் உன் பேர் கெட்டுப்போகும் நீ தப்பை செய்யாமல் பரிசுத்தத்துக்காக உன் பேர் கெடுது அவன் கிளை நறுக்கப்பட்டான் அவன் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்தான் அவமானப்பட்டான் அவன் கேரக்டர்ஸ் நிந்தினன் மாறினது அவன் சரியில்லைன்னு மாறினது அவன் ஏற்றுக்கொண்டான் யோசித்து பாருங்க நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை போய் பாவி பாவினா இப்படி இருக்கும் நல்லா தப்பு செய்யாமல் பரிசுத்தத்துக்காக ஓடண போட்டு இவன் தப்பு செஞ்சான் சரியில் போட்டா எப்படி இருக்கும் அவனை கிளை நறுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டான் சில நம்ம லைஃப்பில் இந்த காரியம் நடக்கும் அது தேவன் அனுமதிக்கிறார் தேவன் செய்யும்போது கடைசியில் மேலான அதிபதியாய் மாறினான் எதுக்கு தெரியுமா மேலான அதிபதியாய் மாற உயர்ந்திருக்க மேன்மையான காரியத்தை செய்ய தயவுசெய்து சொல்றேன் கிளை நறுக்கப்படுகிறது கிளை நறுக்கி களை கொத்தி விடணுமா இன்டீரியரா உன் உள்ளத்தை கொத்துவாரு இன்டீரியரா உன் மனசை மாற்றுவாரு இன்டீரியரா உனக்குள்ள இருக்கிற கசப்பை எடுப்பாரு இன்டீரியரா தோண்டி எடுத்துருவாரு அது உன் ஜென்ம ஸ்வாபமா இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து தூக்கி வீசிடுவாரு அன்பான தெய்வச்சனமே அந்த கண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என் ஆண்டவர் அந்த தோண்டி எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சுவார் தண்ணீர் போது நீ நல்ல கனிகளை கணிகளை கை கொடுப்பாய் இல்லூயா அப்படியே எழுந்த நிற்கலாம் என் தெய்வன் உன் ஆசை உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய ஏக்கம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் மகிமைப்படும் நாள் இனி வரப்போகிறது இந்த ஆலயத்திலே அவர் மகிமைப்படுவார் உன்னிலே அவர் மகிமைப்படுவார் என் தேவனுடைய மகிமை விளங்கும் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருந்தால் ஒரு பலனும் கொடுக்காது நீ இப்படியே உட்கார்ந்துருந்தனா ஒரு பலனும் கொடுக்க மாட்டே நீ தேவனுக்காக நிலத்திலே விழணும் வளரணும் எழும்பணும் பூ பூக்கணும் பிஞ்சிகள் உருவாகணும் காய்கள் காய்க்கணும் பழங்கள் பழுக்கணும் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நீ தனி மனிதனாய் நிற்கக்கூடாது நீ தேவனோடு கூட இணைந்து கொள்ளணும் அண்டட்டச் சொல்லு அண்டட்ட சொல்லு ஆண்டவரே நான் செத்தன் ஆயில் நான் உங்களுக்காக ஒப்பு கொடுப்பேன் ஆகில் உங்களுக்காய் காரியத்தை செய்வேன் ஆகில் நான் மிகுந்த கனிகளை நீர் விரும்புகிற கனிகளை நான் கட்டாயம் கொடுப்பேன் ஆண்டுவரே உமக்காய் வாழுவேன் ஆண்டவரே உமது நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே தேவனை துதிங்களே என் தேவன் அல்லவா இதை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என் தேவன் அல்லவா அவருக்காக வாழ்ந்து பாருங்க உங்க குடும்ப வாழ்க்கை சரியாயிரும் இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் உங்க குடும்பத்துல சந்தோஷம் உருவாயிரும் நிம்மதி வந்துரும் சமாதானம் வந்துடும் கத்துடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும் என் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு புது பலனை தருவார் புது கிருபையை உங்களுக்கு தருவார் என் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல கண்ணி தரக்கூடிய மரங்களாய் இன்னைக்கு கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார் உன் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது உன் ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயம் அன்பான தெய்வ ஜனமே சொல்றேன் உன் குடும்பத்தில் இருக்கிற கள்ளைகள் கற்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து பொறிக்க எடுத்து தூர வீசி கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அற்பமாக இருக்குது இதெல்லாம் வேதனையா இருக்குது இன்னைக்கு களை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டுபுறேன் நான் எட்டறி விழுறதுக்கு இது சான்ஸா இருக்குது ஆண்டுபுறேன் என் துக்கம் அதிகமாக இருக்குது ஆண்டுபுறேன் கேளுங்க கேளுங்க என் தேவன்

நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் ஆண்டவர் சொல்கிற நற்குலம் உருவாகும் நல்ல காரியங்கள் உருவாகும் நல்ல கனிகளை கொடுக்க தான் போகிறேன் ஒரு கனி இல்ல வாண்டாண்டு காலம் உன் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு அநேக கனிகளை ஆயிரம் ஆயிரமான கனிகளை கொடுத்து நீ மகிமப்படதான் போகிற என் தேவனோடு கூட இணைந்து கொள்வாயா பரிசுத்தரே முத பிள்ளைகளுக்காய் நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டு இன்றிலிருந்து மாறுதல் உருவாகுவதாக இன்றிலிருந்து அற்புதங்கள் நடைபெறுவதாக என்ன காரியமாக இருந்தாலும் அதிசயங்களை இவர்கள் பார்ப்பார்கள் ஆக இயேசுவின் வல்லமையான கரத்திற்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை ಅಣುಗ ಮುಖವರಿ ಕಿಂಗ್ ಆಫ್ ಗ್ಲೋರಿ ಪ್ರೇಯರ್ ಸೆಂಟರ್ ಫೋರ್ ಬಾರ್ ತ್ರೀ ಸಾಲ್ಟ್ ಕಾಲೋನಿ திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ட்ரிபிள் ஒன் டூ டூ தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது